சாய் தர்மா சேனலுக்கு வணக்கம். நம்ம கந்த கோவிந்த சித்தர் அவரை வந்து நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஐயா, நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க காதல் என்பதும் கல்யாணம் என்பதும் ரெண்டு வேறுபட்டு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போது கல்யாணம் பண்ணி கூட வந்துட்டு நம்ம வந்து டைவர்ஸ் போடுறாங்க. நீங்கள் அம்மா அப்பா பார்த்தா தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க காதல் பண்ணுறோடைய. ஸோ அப்போ நம்ம வந்து சில எல்லாருமே வந்துட்டு காதல் பண்ணி சக்ஸஸ் பண்ணவும் இருக்காங்க இல்லையா? நீங்கள் வந்து அது என்ன காதல் காதலிச்சு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் கேட்குறேன் உங்களை. காதலித்து சக்ஸஸ் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றாய், அது எந்த விதத்தில் நீ சொல்கின்றாய்? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க காதல் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறோம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது குழந்தை குட்டிகளை திருமணம் செய்ய பயங்கர கஷ்டப்படுவார்கள். அவர்கள் அம்மா அப்பாவோடு இல்லாமல் அவர்கள் தனிமையாக இருந்து வேண்டுமானால் சக்சஸில் இருப்பார்கள். புரிகின்றதா? ஒத்துப்போய் வாழ்கின்றவர்கள் என்றால் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தியவர்களாக இருப்பார்கள். அந்த பயிற்சியின் அடிப்படையில் சென்றவர்களாக இருப்பார்கள். அறிவு வளர்ந்து சரி இவ்வளவுதான் நம்மளுக்கு, இதிலிருந்து நாம் விடுபட முடியாது, இந்த சந்தோஷத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற பக்குவ நிலை உள்ளவர்கள் வாழ்வார்கள். புரிகின்றதா? அந்த நிலை இல்லாதவர்களுக்கு தானே அது. எது வந்தாலும் நான் சமாளிப்பேன், என் மனைவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று வாழ்பவன், எது வந்தாலும் நான் சமாளிப்பேன், என் காதல் கணவனை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று வாழ்பவள், அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் கஷ்டமாக இருந்தாலும் பிரகாசமாக மாறிவிடுமா இல்லையா? அப்படி வாழ்கிறவர்களை நீ சொல்லலாம். கொஞ்ச காலம் நீ அந்த துன்பத்துக்குள் இருந்துதான் ஆகணும். அந்த துன்பத்திற்குள் இருக்கும் பொழுதுதானே இவ்வளவு துவளங்கள் வரும். அந்த பயிற்சியின் மூலமாக அந்த மனது ஒருநிலைப்பட்டு தெளிவடைந்த மனிதர்கள் அதை பயணித்து செல்வார்கள். அந்த பக்குவ நிலைக்குத்தானே நான் சொல்ல வருகின்றேன். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனப்பக்குவம், உடல் ஆரோக்கியம், சக்தி, இது மூணும் நீ சரியாக வைத்துக் கொண்டாய் என்றால் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழலாமே, சகித்து போகலாமே. அதனுடைய நிலைப்பாடு இல்லாததுனாலதானே இந்த குளறுபாடுகள் நடக்கின்றது. இப்ப நீ அடுத்த ஒரு கேள்வியை கேட்டாய், அதாவது நிச்சயார்த்தம், தாய் தந்தையர்கள் நிச்சயார்த்தம் செய்த குடும்பமே சீரழிந்து போய் கொண்டிருக்கின்றது, அவர்களும் தூக்கு போட்டு சாகிறார்கள் குடும்பங்கள். அதுதானே, அதைத்தானே சொல்கின்றேன். அவனும் அந்த பக்குவ நிலை இல்லாதவன் தானே, பயிற்சியற்றவன் தானே. இந்த மனப்பயிற்சி, உடற்பயிற்சி, உயிர் பயிற்சி இதை எடுத்தா என்றால் அங்கே ஜாதி மதம் இருக்காது. மனிதன் என்ற ஒரே இனம்தான் இருக்கும், ஆண் பெண் என்ற இரண்டே இனம்தான் இருக்கும். சண்டை வராது, சச்சரவு வராது, அமைதி இருக்கும், கோர்ட் கேஸ் தேவையில்லை, உயிர் மாய்த்துக்கொள்ள தேவையில்லை. ஒரு சிறு சிறு சங்கடங்கள் வரத்தான் செய்யும். இப்போ சித்தனாக இருக்கிறவன் இவனுக்கு மட்டும் சங்கடங்கள் உருவாகாதா? இவனும் மனைவியோடு இருக்கின்றான் அல்லவா, மனைவி ஒன்றும் சாமியார் இல்லை அல்லவா, அவள் சாதாரண குடும்பக்காரி தானே. அப்போ அவளுக்கும் இவனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுமா இல்லையா? 36 வயதுக்கு முன்னாடி கோவிந்தராஜாக இருந்து மனம் முடித்தவன், அப்போ அவளும் இவனும் சராசரியாக சாதாரண மனுஷிகள், மனுஷர்கள். அப்போ அவளுக்கும் இவனுக்கும் ஒத்துப்போகும், எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள், எதை வேண்டுமானாலும் சண்டை போட்டுக்குவாங்க, போய்க்குவாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இவன் சித்தநிலை ஆகியதுக்கு பிறகு இவனுக்கு ஒழுக்கம் தேவைப்படுகின்றது, பரிசுத்தம் தேவைப்படுகிறது, சுத்தம் தேவைப்படுகிறது, அமைதி தேவைப்படுகிறது. அவளிடம் நான் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அங்கே இவன் பயிற்சி பெற்று இருக்கிறதால் ஒத்துப்போகின்றது. அப்ப சில சாமியார்கள் பயிற்சி இல்லாமல் சாமியார் என்று போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே கணவன் மனைவிக்குள் பிளவு வருகின்றது. சாமியாருக்குள்ள பிளவு வருகிறா இல்லையா? ஓடி போயிடறானா இல்லையா குடும்பத்தை விட்டு? காரணம் என்ன? அவன் வெறும் சாமியார், பயிற்சி இல்லாத சாமியார். அப்ப அவனால அதை பொறுத்து கொள்ள முடியாது. அங்கே புருஷனுக்கு முன்னாடி சண்டை வரும், இதுல இருந்து அவன் ஓடிடுவான், இல்லாட்டி அவளை வெட்டி போட்டு போவான், அகோரி ஆயிடுறான்ல. ஏன் சொல்லு கேட்கவில்லைன்னு இத்தனை பேர் அடிச்சு வெட்டி கொட்டி சாமியாராக வேண்டாம். அவன் அந்த நிலையில இருந்தாலே சில பேர் பார்த்தியா அகோரி மாதிரி இருப்பான், அவனை மென்டல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க அந்த சைக்கோ அப்படிம்பாங்கல்ல. அவன்லாம் இந்த நிலையில் பரிசுத்தக்காரர்கள், அவனுக்கும் அந்த மனைவிக்கும் பிடிச்சிக்காது.
அதனால அந்த நிலை ஏற்படுகிறது. அப்ப பயிற்சி மூலம் போனியனா அங்க இது சரி இது தவறு விட்டு கொடுத்து போவோம். அப்படி போகும் பொழுது கொஞ்ச நாள் சிரமமா இருக்கும். அப்புறம் நீ பிடிச்சு போகலாம். அதுக்கு அப்புறம் வாழ்க்கை ஜம்முனு ஓடி போயிட்டு இருக்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது வந்து சரியா தவறா? இது என்னப்பா இது? ஒரு ஆணும் பெண்ணும் அனுபவிக்கிறதுக்கு தானே ஆணையும் பெண்ணையும் படைச்சா, இல்லாட்டி ஆணாவே படைச்சிருக்கலாம், இல்லாட்டி பெண்ணாவே படைச்சிருக்கலாமே. மனுஷனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிர் ஜீவராசியிலுமே ரெண்டையும் வச்சிருக்கானா இல்லையா? அப்ப சிந்தத்தை அனுபவிக்கத்தானே. நீ வேறு எந்த ஒரு வஸ்துலையும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது, சுவையை அனுபவிக்க முடியாதப்பா. இந்த ஒண்ணுலதான் நீ சுவையையும் இன்பத்தையும் அனுபவிக்க முடியும். அப்ப சித்தர்கள் வந்து அனுபவிக்கிறது இல்லையா? அனுபவிக்கல. இல்ல, சில சித்தர்கள் வந்துட்டு நம்ம திருமணம் செய்யாம இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அனுபவிக்கிறதுக்கு? அவனுக்கு மறுபடி பிறப்பெடுக்க வேண்டும். மறுபடியும் பிறப்பெடுக்க வேண்டும். அவன் சித்தனா இருக்கின்றான். இப்ப நீ கேட்ட ஒரு கேள்வி, நான் அனுபவிச்சதன் மூலமா தானே உனக்கு சொல்ல முடிகிறது. சர்க்கரையை நான் சுவைத்து பார்த்ததுனாலதான் சர்க்கரை இனிப்புன்னு சொல்ல முடியுது. எவனோ சாப்பிட்டு பார்த்த சர்க்கரைக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? அப்ப இல்லற துறவினான் அதை அனுபவித்ததனால் தானே நான் லோகத்துக்கு கணவன் மனைவிக்கு நான் போதனை பண்ண முடியும். அவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு கிடந்துச்சுன்னா அவங்க அந்த இன்பத்தை அடைய முடியலன்னா அந்த இன்பத்தை எப்படி அடையணும்னு நான் சொல்ல முடியும்? நீ பயன்பெற முடியும். இரண்டாவது, சாமியார்லாம் ஆகா பெண்ணோட சேர்ந்திருந்தோம்னா நம்மளுடைய விந்தணுக்கள் போயிருச்சுன்னா நம்மளுடைய சக்தி குறைஞ்சு போயிடும், நம்மளுடைய சக்தியை பெருக்க முடியாதுன்னு மனைவியோட சேரமாட்டான். அதானே உண்மை? நிறைய பேர் என்ன செய்வான், பொண்டாட்டிகளை விட்டுட்டு ஓடிடுவான். அல்லாட்டி பொண்டாட்டி இருந்தாலுமே என்ன செய்யறான்னா, நீ நான் சாமியார் ஆகிட்டேன், என்னோட நீ வந்து சேரக்கூடாது, இணங்கக்கூடாதுன்னு சொல்லி பாவத்தை உண்டு பண்ணுகின்றான். சரியா இல்லையாப்பா? இதில் எப்படி சக்தி குறையும் என்று நான் கேட்கின்றேன் உன்னிடம். எப்படி சக்தி குறையும்? மலம் கழிக்கின்றோம். மலம் காலை மாலை தான் கழிக்க வேண்டும். அந்த மலமும் ஒரு சரியான டயத்தில் அது போணுச்சுனாக்கத்தான் நல்லது. ஒரு ரெண்டு மூணு தரம் பேதி போச்சுன்னா உடம்பு என்னாகும்? வீக்காயிடும். வீக்காயிருதா? சரியா? ஜலம் கழிக்கின்றோம். மூத்திரம், மூத்திரம் ஒரு நாளைக்கு 6 தரம் 7 தரம் கழிக்கணும்னு இருக்கு. அதை விட அடிக்கடி வந்துச்சுன்னா உடம்பு சோர்வாயிருதா இல்லையா? அதுதான் இல்லையாப்பா. கரெக்ட். எச்சில் துப்புகின்றோம். தேவையான நேரத்தில் எச்சில் துப்பினோம்னா சரி, அந்த எச்சில் தான் நம்மளுக்கு வந்து திரவமாக உள்ளே போய் நம்மளுக்கு செரிமானத்தை உண்டு பண்ணுது. அது அடிக்கடி துப்பிக்கிட்டு இருந்தேன்னா கேடா இல்லையா? இல்லை, சில மருத்துவர்கள் வந்துட்டு உள்ள உறவுக்குள் வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கேளு. அப்போ இந்த விந்து அணுக்களையும் அது கழிவு பொருள் தான். அது எப்படி மலம் ஜலம் கண்ணீர் மூக்குச்சலியை கழிவு பொருளாக்குறியோ அது போல் அது கழிவு பொருள் தான். எப்படி ஒரு பெண்ணுக்கு மாதத்தில் 3 தரம் அந்த 3 நாள் மாதவிடாய் அவளுடைய உடலை பரிசுத்தப்படுத்துவதற்கும் சுத்தி செய்வதற்கும் அந்த கிருமிகள் வெளியாகின்றதோ அதுபோல் நம்மளுடைய உடலில் அணுக்கள் அந்த உடல் சக்தி அது ஃபில்டர் செய்து நம்மளுக்கு சக்தியை உற்பத்தி செய்துவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது வெளியாகும். சரி, நீ அதை யூஸ் பண்ணாட்டியும் உனக்கு நித்திரையில் கடிதமாகிறதா இல்லையா? இல்லை சுவாமி, விவேகானந்தர் வந்துட்டு இதெல்லாம் செய்யாம தான் இருந்தார்னு சொன்னாங்க. அது உண்மையாது? விவேகானந்தா குடு குடு கிழவனா கிடந்தானா? இல்ல, அவர் வந்துட்டு இந்த இதெல்லாம் செய்யாம தான் இருந்தார் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. கிழவனா கிடந்தானா? இல்ல. எத்தனை வயசுல செத்தான்? ஒரு 55 வயசுல பாரு. 32-36 செத்தான். ஏன் சாகணும்? அவன் இந்த இருக்கு பிடிச்சி நான் சக்தியோட இருக்கணும்னால ஏன் பா செத்தான்? அதுவே உன்னை திருப்பி குத்தி விடும். வண்டிக்கு ஆயில் சர்வீஸ் செய்வது போல் மலத்தை நீ அடக்கணும்னு நினைச்சுனாக்க என்ன செய்யும்? என்ன விளக்கம் புரியலப்பா? விந்தை கட்டுப்படுத்துகின்றேன், விந்தை கட்டுப்படுத்துகிறேன் என்று சொல்வார்கள். எப்ப விந்து கட்டுப்படுத்தணும்? எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இல்லைன்னு நான் விந்தை கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும்? உணவு மூலமா கட்டுப்படுத்தணும். நீ மாமிசமும் சூடான ஐட்டம் உள்ள பாதாம் பிஸ்தா பருப்பெல்லாம் சாப்பிட்டு உணவு விந்தை கட்டுப்படுத்துவியா? நீ பாரு, ஒரு சாமியாருக்கு எல்லா சூடான ஐட்டம் எல்லாம் கொடுத்தாங்க, விந்தை கட்டுப்படுத்துவேன் பார்ப்போம். கட்டுப்படுத்த முடியாது, தூக்கத்தில் வெளியேறும் அது. அப்புறம் எல்லாம் ஒன்று தானப்பா. நீ கட்டுப்படுத்தாம ஒரு அதுக்கேற்ற ஒரு இடத்துல கொண்ட சேமிச்சு என்னாக்க அது பலன்.
தூக்கத்துல விரயம் பண்ணா அது மிகப்பெரிய சக்தி குறைவு சரியா இல்லையா நீ கல்யாணம் பண்ணிட்டியா கல்யாணம் பண்ணிட்டியா நீ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மனைவியை நீ சந்தோஷப்படுத்துற நீ இங்க வந்துட்டீனா சொல்லி தான் ஆகணும் அது நம்ம மூட பொறுது மூட பொறுத்தல்ல நீ சாப்பிடும் உணவை பொறுத்து உன் உடம்பு இயங்கும் இயக்கத்தை பொறுத்து மூடு எங்க இருந்து வருது உன்னுடைய சாப்பாட்டில் சூடு ஏறியவுடன் உன் உடம்பு அது நீயா நினைப்பதல்ல அந்த அணுக்கள்லாம் உன்னை இருக்க விடாம கலப்பும் நீ நீ நினைச்சா போக முடியும் அதுக்கேத்த சாப்பாடு சாப்பிடு சாப்பிட்ட உடனே உன் உடம்பு உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்ப அங்கே தேடும் தேடும்னா இருந்தா தான் தேடும் எப்படி கண்ணீருக்கு ஒரு துக்கத்தை கண்டோம் என்றால் கண்ணீர் படபடவென்று வருகின்றதோ ஒரு காமெடியை கண்டோம் என்றால் கலகலவென்று சிரிப்பு வருகின்றதோ அதுபோல் தான் இதுவும் அப்ப திருமணம் ஆகாத சித்தர்களும் இத மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா நான் தான் சொல்லினல்லவா திருமணம் ஆகாதவன் உணவு கட்டுப்பாடு வைப்பானப்பா உணவு கட்டுப்பாடு வைத்து விட்டால் விந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடுறா இல்லையா அதுக்கேற்ற பயிற்சி செய்வானப்பா எனக்கு இப்ப மனைவி இருக்கிறது என்றால் தானே நான் உடம்பை பலமாக வச்சுக்கணும் உடல் பலத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா ஆமாப்பா உடல் பலம் விந்து அணுக்களால் உண்டாகிறது புரிகிறதா அது ஃபில்டர் பண்ணி சக்தியை உருவாக்கி விடும் ரத்தம் முறிஞ்சு விந்தணு ஆகுதப்பா விந்து அணுவிலிருந்து சக்தி பெறுகுதப்பா புரிகிறதா அப்ப எனக்கு மனைவி இல்லை மனைவி இருந்தாகத்தானே குழந்தை ஒன்று உருவாகும் குழந்தை உருவாகினாகத்தானே சமுதாயம் எனக்கு வேணும் எனக்கு எதுவுமே இல்லைங்க இல்லை நான் ஏப்பா என் உடம்பை வச்சுக்கணும் நான் என் உனக்கு போதகம் பண்ண வரணும் நான் எனக்குள்ளேயே இன்பத்தை அடைஞ்சு என் உடம்பை தேய்ச்சி நான் ஒரே இடத்துல இருப்பேன் இவன் கூப்பிட்றான்ட்டு நான் ஓடி உடையாருவேன் அங்கே நீ வா அங்கேன்ட்டு உட்காருவேன் புரிஞ்சா என்னாலையும் வர முடியாது நான் தான் சாப்பிடாம கிடைச்சிறேனே சாப்பிடாம இருந்து என்னுடைய உடலை இப்போ நான் பாவப்பட்ட உடலாக வந்துட்டேன் என்னை நீ ஏத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு உடல் நல்ல உடலாக கொடு அந்த உடல் மூலமா நான் மக்களுக்கு சேவை செய்யணும் நான் கிளம்புவேன் நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னா நான் ஆரோக்கியமா இருக்கணும்ப்பா நான் ஆரோக்கியமா இருக்கணும்னா நான் ஆரோக்கியமான உணவு எடுக்கணும்ப்பா நான் ஆரோக்கியமான உணவு எடுக்கணும்னா எனக்கு விந்து பெருக்கத்தாப்பா செய்யும் என் விந்து பெருகுச்சுன்னா அதுக்குள்ள இடத்துல நான் உங்கள்கிட்ட சேர்க்கத்தாப்பா செய்யணும் நான் கல்யாணம் பண்ணாட்டி இதெல்லாம் தேவையில்லையே கல்யாணம் பண்ணாமல் நான் ஒரு துறவி என்றான் என்றால் அவன் மோட்சம் இல்லை அவனுக்கு புரிகின்றதா சோ கல்யாணம்ன்றது உங்களுக்கு கல்யாணம் என்பது உன்னை விருத்தி செய்யத்தானே உன் மூலமாக ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்று தானே உன்னை கல்யாணம் செய்கிறார்கள் படைப்பு என்பது விருத்தியாகுவதற்கு தானே